அன்னைக்கு ஒரு நாள் பீஸா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால ஒரு வேற லெவல் டேஸ்ட் கூட பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கந்தஞ்சாவடியில் இருக்க அண்ணாச்சி பீஸாக்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த கடையில் உள்ள நான் வந்து சிக்கன் பீஸ் வந்து சொல்லியிருந்தோம், ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சூடாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா கொஞ்சமாக எடுத்து அதை ரவுண்டாக வந்து ஊட்டிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ரகசிய மசாலாவை தடவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மைனஸ் ஊற்றிட்டு சீசை மலைசாரல் மாதிரி அந்த பீஸாவை அப்படியே வந்து குளிக்க வச்சுட்டேன். அது மேலே கொஞ்சம் சிக்கனை வச்சு அந்த பீஸாவை ஓவனில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பீஸாவை அப்படியே எடுத்து நாளாக கட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த பீஸாவை பார்க்குறதுக்கு பார்த்தா வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. சுட சுட இருக்க அந்த பீஸாவை கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு பட்டாசாக வந்துட்டு இருக்கு. நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா பீஸா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதான் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, டேஸ்ட் உண்மையாகவே பார்த்தா வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் கூட ஃப்ரைடு சிக்கன் சிக்கன் பாப்கார்ன் வந்து வாங்கியிருந்தோம். ஃப்ரைடு சிக்கன் மைனஸில் முக்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ சாப்பிட்டா டேஸ்ட் தரமாக வந்துட்டு இருக்கு. அதேமாதிரி அவங்கள்ட்ட வாங்க சிக்கன் பாப்கார்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்துட்டு இருக்கு. இந்த கடையில் நீங்கள் நேரில் போய் தான் பீஸா வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்விக்கி சொமேட்டோவில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து சென்னையில் வேறு எந்த கிளம்பி ஃபுட் ட்ரிப்லாங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.